ஹலோ காய்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ கீழே நிறைய பேர் அந்த பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ணுங்க அப்படி போடுங்க அப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக வீடியோ தான் இது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் ஸோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாம போகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ எட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோட ஃபோட்டோ வச்சு நான் எடிட் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ இல்லைனா உங்களோட பேபி ஃபோட்டோ பையன் போட்டோ யார் ஃபோட்டோ வச்சுக்கோட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லித்தரேன் ஸோ இந்த வீடியோ நான் யூஸ் பண்ணி எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன் மறாமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அலைட் மோஷன்ல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அலைட் மோஷன் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அலைல் மோசல் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் நான் இம்போர்ட் பண்ணது வந்து எனக்கு வந்துடுச்சு ஸோ அந்த எக்ஸமெல் ஃபைல் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்டன்ஸில் ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பிளே பண்ணி பாருங்கள் எப்படி வந்து எக்ஸமல் ஃபைல் இம்போர்ட் பண்ணுறது அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டுருங்க ஸோ நான் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்கறேன் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து எப்படி நம்ம ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் பாருங்க பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சாங் பண்ணுறீங்களோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா சாங் வராது ஏன்னா சாங் வந்து நான் வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் நான் வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் சாங் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இல்லை ஆடியோ அப்படி இருக்கும் ஸோ அந்த ஆடியோவில் போய்ட்டு நீங்கள் எந்த பா பாட்டு வந்து ஆட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க ஸோ இப்போ வந்து நான் ஃபோட்டோ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது அப்படி நான் சொல்லி தரேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஆறு ஃபோட்டோவாக நான் கொடுத்துருமே ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்லைடு ஸ்லைடாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஆஃப்டர் எடிட் எடிட்டாக இது இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எஃபிட் அந்த மாதிரி நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க அலை மோசன் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நிறையா பேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் இந்த மாதிரி பர்ஸ்ட் பத் பர்த்டே வீடியோ சாங்கு யாரும் பண்ணதில்லை ஸோ நான் உங்களுக்கு பண்ணி தர பாருங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்திடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுக்குறோன்னா அந்த ஒரே ஃபோட்டோவை தான் அந்த ஆறுத்துக்கும் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் ஆறு ஸ்லைட் இருக்கும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஆறுக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஃபோட்டோவை ஆறுக்கும் கொடுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பாருங்க ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ்கில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வச்சிருக்க ஆல்பம் அதெல்லாம் வரும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்க ஜஸ்ட் இந்த இந்த பேபி ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன்னு இந்த பாருங்கள் ப்ரெஸ் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் வந்து இப்போ நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா மாதிரி சேம் கான்செப்ட் கான்செப்ட்லேயே எல்லா ஃபோட்டோவையும் க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி அந்த ஒரே ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ இப்போ பாருங்கள் நான் அதே மாதிரி ஒன்று அதே பேபி ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதே ஃபோட்டோவை மட்டும் ஜஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஆட் பண்ணி விட்டுருங்க அப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியும் ஸோ நீங்கள் வந்து மாற்றி மாற்றி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது நான் 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 பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள் ஸோ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் பலூன் மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வேணா நான் கீழே டிஸ்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பேக்ரவுண்டில் இந்த பலூன் மாதிரிலாம் இது வந்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஸோ இந்த எக்ஸாமல் ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிம்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த நம்ம டெலகிராம் சேனலே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீ டெலகிராமில் போனீங்கன்னா கூட அப்லோட் ப பண்ணிக்கலாம் ஸோ டெலகிராம் சேனல் நேம் பார்த்திங்க அப்படின்னா பிரவீனி டீட்டர் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் ஸோ நம்ம சேனலோட லோகோ தான் அதே லோகே தான் அதுலேயும் இருக்கும் ஸோ இப்போ பாருங்க நான் வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டும் பாருங்க அது வந்து அந்த அனிமினேஷன் ஆர்டர் தெரியும் இந்த சாலிட் எஃப் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருந்து தெரியும் பாருங்கள் சிங்க பாருங்க தெரியுது பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மியூசிக்கில் கேட்குறதுனால உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது வீடியோ நீங்கள் சாங்கோட கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தெரியும் ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் இப்போ வந்து ரெண்டாவது நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா சே சேம் அதே கான்செப்ட்லேயே நீங்கள் போய்ட்டு ஃபில் கலர் ரெண்டு ஃபில்லில் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்டார் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வேற ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன் வச்சுங்களேன் இப்போ வந்து நான் ஆட் பண்ணுற பாருங்க ஜெஸ்ட்டு எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்போ இப்போ ஒரு ஆறு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா லைனாக அந்த ஆறுக்குமே ஒரே ஃபோட்டோவே செலக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரே ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க சரி இங்கே பாருங்கள் செலக்ட் ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டு ஃபோட்டோ நான் ரெண்டு இதுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரியே நீங்கள் கரெக்டாக வரிசையாக ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக தெரியும் நீங்கள் வந்து உங்கள் பர்த்டே யாராவது உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணி எடிட் பண்ணி ஸ்டேட்டில் வச்சுங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் நான் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ அந்த ரெண்டு இது மட்டும் நான் விட்டுறேன் உங்களுக்கு வந்து வீடியோ பெருசாக போயிடும் ஸோ அதனால் இது ரெண்டு மட்டும் விட்டுறேன் இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ அந்த இது பார்க்க ரொம்ப அனிமேஷன் வந்து பார்க்க நல்லாவே தெரியும் பாருங்க ஸோ இப்போ பாருங்கள் ஸோ பார்க்க நல்லாவே தெரியுது ஸோ இது வந்து ஒரு மியூசிக் வச்சுட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் தெரியுது பாருங்கள் ரெண்டாவது ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியுது பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது பாருங்க ஒரு நிமிஷம் நான் மேலே வச்சு காட்டுறேன் ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த இமேஜ் வேணா நான் கீழே டிஸ்பின்ஸில் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து நிறையா வச்சிருக்கிறேன் நான் நான் எல்லா பேக்ரவுண்ட் இமேஜுமே நான் கீழே டிஸ்பின்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க எடிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி நான் சொல்லிடுறேன் பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும் ஸோ இதில் மேலே பாருங்கள் ஒரு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் பக்ஸ பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஒரு வீடியோ மாதிரி ஓப்பன் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் வீடியோஸ் அப்படின்ட்டு வந்துடும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோங்க வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து செவன் தான் நான் கொடுத்துருப்பேன் செவன் டுவெண்ட்டியே போதுமா இருக்கும் செவன் டுவெண்ட்டி பா போது உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரேம் ரேட்டு அப்படின்ட்டு இருக்கும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அறுபது கொடுத்துருக்கேன் ஸோ அறுபது கொடுத்துக்கணுன்னு கொடுத்துங்க இல்லை முப்பது கொடுக்குன்னா கொடுத்துங்க ஸோ அறுபது கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சும்தாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதனால் அறுபது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டின்னு இருக்கும் இதை வந்து ஐயில் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே வந்து டு கேலரி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அது கி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் இதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து போட்டுறதுங்க ஸோ அதை கம்ப்ரஸ் பண்ணிட்டு போடுங்க எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ அது கம்ப்ரஸ்னால் நிறைய பேர் என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ இப்படியே நீங்கள் எடிட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து கம்மியாகும் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எம்பியில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஆகும் இது வந்து தொண்ணூறு எம்பியிலேயே நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து கம்மியாயிடும் ஸோ அந்த குவாலிட்டி வந்து எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னா ஒரு ஆல்ரெடி கம்பெர்ஸ் பண்ணி தான் நான் போடணும் கம்ப்ரஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு பதினாறுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி கம்மியாகாது ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டால் வீடியோ செக் பண்ணி பாருங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி பர்டே வீடியோ ஸ்டேட்டஸ் நிறையா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் thank you thank you